அனைவருக்கும் வணக்கம். சாஃப்ட்வேர் டெஸ்டிங் தொடர் நம்ம தொடர்ச்சியாக பார்த்துக்கிட்டு இருக்கோம். அதில் பிரின்சிபிள்ஸ் ஆஃப் டெஸ்டிங்கில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது பெஸ்டிசைட் பேரடாக்ஸ் அப்படின்னா என்ன அப்படிங்கிறது தான். பெஸ்டிசைட் அப்படின்னா நம்ம எல்லாருக்குமே தெரியும், பெஸ்டிசைட் அப்படின்னா பூச்சிக்கொல்லி மருந்து, இதை தான் பெஸ்டிசைட் அப்படின்னு சொல்கிறாங்க. அதை ஏங்க இந்த இடத்துல பேசுகிறாங்க பெஸ்டிசைடுங்கிறது பற்றி அப்படின்னா, டெஸ்ட் பண்ணுறோம், டெஸ்ட் பண்ணுறதுக்காக தான் நம்ம டெஸ்ட் கேஸ் அப்படிங்கிற ஒன்று எழுதுவோம். டெஸ்ட் கேஸ்னால் என்ன அப்படிங்கிறத இந்த தொடரில் நம்ம இன்னும் பார்க்கலை, இல்லை இன்னும் அடுத்து வர்ற வீடியோக்குள்ளே ஏதாவது ஒரு வீடியோவில் டெஸ்ட் கேஸ்னால் என்ன அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம். அதை பார்க்கறதுக்கு முன்னாடி ஒரே ஒரு விஷயத்தை ஒரே மாதிரியாகவே டெஸ்ட் பண்ணிக்கிட்டே இருக்கக்கூடாது, கால ஓட்டத்துக்கு ஏற்ப உங்களுடைய டெஸ்டிங் முறைகளையும் மாற்றணும், அப்படி மாற்றிக்கிட்டே இருக்கணும். அதாவது டெஸ்ட் கேஸஸை அப்பப்போ நீங்கள் அப்டேட் பண்ணிக்கிட்டே இருக்கணும். இருக்கிற பழைய டெஸ்ட் கேஸை வச்சே ஒவ்வொரு ஆண்டும் நம்ம ஒவ்வொரு ரிலீஸ்லேயும் டெஸ்ட் பண்ணிக்கிட்டே இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்கிறது தான் பெஸ்டிசைட் பேரடாக்ஸ் அப்படின்னு சொல்கிறது. கால ஓட்டத்துக்கு ஏற்ப புதிய புதிய பூச்சிகள் வரும்போது புதிய புதிய பூச்சிக்கொல்லி மருந்தை நாங்கள் கண்டுபிடிக்கிறாங்க இல்லையா, அதுபோல் புதிய புதிய டெஸ்டிங் முறைகளை நம்ம அறிமுகப்படுத்தணும், டெஸ்ட் கேஸஸை அப்பப்போ அப்டேட் பண்ணணும் அப்படிங்கிற அர்த்தத்தில் தான் பெஸ்டிசைட் பேரடாக்ஸ் அப்படிங்கிறத சொல்கிறாங்க. ஒரு எளிய எடுத்துக்காட்டில் இதை நம்ம புரிஞ்சுக்கிடலாம். ஒரு 5 ஆண்டுகளுக்கு முன்னாடி சிலர் இணையதளம் போட்டிருப்பாங்க, ஒரு வெப்சைட் ஆரம்பிச்சிருப்பாங்க. அன்றைய சூழலில் அந்த வெப்சைட்டை நம்ம டெஸ்ட் பண்ணணும் அப்படின்னா நம்மளோட லேப்டாப்லேயோ இல்லை நம்மளுடைய சிஸ்டம்லேயோ டெஸ்ட் பண்ணால் போதுமானது. ஆனால் இன்றைய நிலையில் அதே வெப்சைட்டை நம்ம டெஸ்ட் பண்ணுறதுக்கு லேப்டாப் மட்டும் பத்தாது. லேப்டாப்போடு சேர்ந்து நம்ம இப்போ லேப்டாப்பில் மட்டும் டெஸ்ட் பண்ணோம் இல்லையா, லேப்டாப்பில் மட்டும் டெஸ்ட் பண்ணாமல் மொபைல் வியூ எப்படி இருக்குது அப்படிங்கிறதையும் நம்ம சேர்த்து டெஸ்ட் பண்ணணும். 5 ஆண்டுகளுக்கு முன்னாடி லேப்டாப் மட்டும் போதும், ஆனால் இன்றைக்கி மொபைலில் எப்படி இருக்குது, டேப்ல அந்த வெப்சைட் எப்படி ஓப்பன் ஆகுது அப்படிங்கிறதையும் சேர்த்து பார்க்கணும். அப்போ நம்முடைய முறைகளில் மொபைல் வியூ எப்படி இருக்குது, டேப் வியூ எப்படி இருக்குங்கிறதையும் சேர்த்துக்கிடணும். இனி வருங்காலங்களில் வேறு முறைகள் இருந்தால் அதையும் நம்ம சேர்த்துக்கிடணும். அப்போது டெஸ்ட் கேஸஸை அப்பப்போ அப்டேட் பண்ணணும். அதுதாங்க பெஸ்டிசைட் பேரடாக்ஸ். ஒரே பழைய கதையவே வச்சு ஓட்டக்கூடாது, அப்பப்போ டெஸ்ட் கேஸை அப்டேட் பண்ணுங்கள் அப்படின்னு சுருக்கமாக சொல்கிறது தான் பெஸ்டிசைட் பேரடாக்ஸ். அடுத்த பிரின்சிபல் அடுத்த வீடியோவில் பார்ப்போம்.